வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜர் கோவிலில் தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் குரு பயிற்சிக்காக சுவாமி தரிசனம் செய்தார். அவங்களுக்கும் அப்படிதான் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவங்களை வெளியே இந்த வெயில் நேரத்துல ரொம்ப வெளியே கூட்டிட்டு போறதை தவிர்க்க வேண்டும். அதனாலதான் பள்ளிகளுக்கு எல்லாம் கூட இப்ப சீக்கிரம் விடுமுறை விடப்படுகிறது. அதனால வெயில இப்ப மழையில வெளியே போகலாம் போக வேணா நமக்கு தெரியும், ஆனா வெயில் தானே அப்படியே நம்ம எல்லாம் போவோம். வெயில் நேரத்துல நம்ம எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கு அதிக காரணம் இருக்கிறது, அதனால வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கொரோனா திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில முக்கியமானவர்களுக்கு கூட கொரோனா பாதித்து இருக்கிறது இந்திய அளவுல. அதனால எல்லாருமே இன்னுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்ப உள்ள கொரோனா வீரியம் குறைவா தான் இருக்கு, ஆனா அதுலயும் தொற்று இருக்கு. அதனால எல்லோருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரொம்ப பொது இடங்கள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நெருக்கத்தை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப நெருக்கமா இருக்க வேண்டும்னா முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. இன்னும் சானிடைசரை யூஸ் பண்றது நல்லது. எங்கேயுமே நம்ம கையில இருந்துதான் முகத்துக்கு போகும். ரொம்ப கைய முகத்துல எடுத்து போகாம தடுக்கணும். அப்படின்னா கையில இருந்துதான் அது முகத்துக்கு போகுது. அதனால முகத்தை ரொம்ப துடைக்கிறது, கையை வச்சு துடைக்கிறது, சானிடைசர் போடாம முகத்தை தொடர்ந்துதான் தவிர்க்கணும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது. கோவிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக யாக வேள்வி கடந்த 16ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலையில் இருந்து கடம் மங்களமேளம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜகோபுரம், மூல விமானம் மற்றும் பரிவார விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. பழவேற்காடு புனித மகிமை மாதா ஆலய 58வது தேர்ப்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய முக்கிய நிகழ்வான தேர்ப்பவனி இன்று நடைபெற்றது. தேரில் மகிமை மாதா எழுந்தருள கோட்டைக்குப்பம், அம்பேத்கர் நகர், ஆண்டிக்குப்பம் வழியாக தேர் சென்றது. மாதா தேருடன் ஏசுபிரான், சூசையப்பர் தேர் உள்ளிட்ட 7 தேர்கள் பவனி வந்தன. திரளானோர் கலந்து கொண்டனர். You know.
மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த சூறாவளி காற்று வீசியது. பல ஆயிரம் ஏக்கரில் வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்தன. விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்று ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வாழை சாகுபடி செய்தனர். 10 முதல் 11 மாதம் வரை இதனை பாதுகாத்து வந்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் பலத்த சூறாவளி காற்றால் பல ஆயிரம் ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமாகியுள்ளது. வங்கிகளில் பெற்ற கடன்களை எப்படி அடைக்கப் போகின்றோம் என தெரியாமல் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து வாழை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பதி பாக்ராப்பேட்டை போலீசார் எர்ரகொண்ட பாளையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். காரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 செம்மரக்கட்டைகள் இருந்தது. செம்மரங்கள் சென்னை கொண்டு செல்லப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்த திட்டமிட்டது தெரிந்தது. கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 13 பேரை பாக்ராப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். மேலும் செம்மரங்கள், 1 கார், 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பாஜக விவசாய அணி செயற்குழு கூட்டம் பொள்ளாச்சி சின்னம்பாளையத்தில் நடந்தது. அக்கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். கனிம வளக்கொள்ளை கணக்கில்லாமல் இங்கிருந்து பாறைகள் தோண்டப்பட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இங்கிருந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிப்படுகின்ற அபாயம் ஏற்படும். நாளைக்கு இருக்கிற தென்னை மரங்களையும் காப்பாற்ற முடியாது. தொடர்ந்து பாறை உடைச்சு உடைச்சு கீழே போச்சுன்னா எல்லா தண்ணியும் கீழே போயிடும். நாளைக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை பொள்ளாச்சி இருக்குது. அதனால ஏற்கனவே எங்க மாநில தலைவர் தலைமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் எல்லாம் ஏற்பாடு செய்து கிணத்துக்கடவு பகுதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம். ஒரு நாள் பண்ணியிருந்தோம். எங்க மாநில தலைவரும் அதுக்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக நாங்கள் விவசாயிகளை திரட்டி ஒரு நாள் முழுமையான உண்ணாவிரதம். தமிழகம் முழுவதும் இருந்து விவசாயிகள் வரப்போறாங்க. ஏறக்குறைய 10,000 மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி முழுமையாக ஒரு நாள் இந்த கனிம வள கொள்ளைக்காக மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம். திருச்சியில் யுபிபிசி ஜெனரல் கதவுகள் தயாரிப்பாளர் சங்க துவக்க விழா நடந்தது. சிறப்பு அழைப்பாளராக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அரசு எடுத்ததற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மனமார்ந்த வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. உழைப்பால் உயர வேண்டும். இன்று இருக்கின்ற பிரச்சனைகளிலே உழைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. ஆகவே அந்த சட்டத்தை நிறைவேற்றியதற்கு மனதான பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். கோவை மாவட்டம் ஜெய கிருஷ்ணாபுரம், வலசுப்பாளையம், வஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இதில் 150 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்தன. திடீரென அடுத்த சூறாவளி காற்றில் சுமார் 1 லட்சம் மரங்களுக்கு மேல் வாழை குலைகளோடு சாய்ந்து சேதமடைந்தன. 1 ஏக்கர் வாழைக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த வாழை மரங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம வாழை ஒரு குவிண்டால் வாங்குற 1000 இருக்குன்னு வச்சுங்க. அறுவடை பேஜ்ல இன்னும் 1 மாசத்துலயே எல்லாம் அறுவடை பேஜ் 30-35 கிலோ வருங்க. நல்ல 1 லட்சம் ரூபாய் ஏக்கரை செலவு பண்ணி கொண்டு வந்தேங்க. சூறாவளி காட்டுனால நான் திடீர்னு சுத்தமா எல்லாம் டோட்டல் ஆகிட்டாச்சுங்க. அவரு கதலி ஒரு 2600 வச்சுங்க, அதுல ஒரு 1600 அப்படியே டோட்டல் ஆகிட்டாச்சுங்க. பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சுங்க. கடன் உதவி எல்லாம் கடன் முடனே வாங்கி போட்டு எல்லாம் நிறைய நேரத்துல அடமானம் வச்சு எல்லாம் பண்ணுங்க. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு உரிய நிர்வாகம் கொடுத்து ஒரு தூக்கி பார்த்தா பண்ண முடியுது. அழிச்சிருக்கே சுத்தம் பண்றதுக்கே எங்களுக்கு ஏக்கரா 50,000 ரூபாய் ஆகுது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய நிர்வாகம் வந்து கையிலுக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி சூறாவளி காட்டுல அப்படியே டோட்டலா எல்லாம் உடஞ்சு எல்லாமே நாசம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபா கையிலிருந்து போட்டிருக்கோங்க. ரொம்ப லாஸ் ஆயிட்டுங்க. இந்த எங்களுக்கு வந்து உண்டான நிவாரணத்தை இந்த மீடியா மூலியமா கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு உண்டான செஞ்சு கொடுங்க. ரொம்ப இவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற விவசாயி, என்னால் லோன் கட்ட முடியாது, தேவைப்பட்ட பிரச்சனை இருக்கிற வாங்க லோன் கூட கட்ட முடியாத கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இதை தவிர வாழ்வாதாரம் எதுவுமே இல்லைங்க. விவசாயம் மட்டும்தான் எங்கள் ஏரியாவில். தயவு வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு நிவாரணத்தை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கோங்க. தர்மபுரி ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் விடுமுறை காரணமாக பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொங்குப்பாலம் மற்றும் படகு சவாரி செய்தனர். பின்னர் ஆயில் மசாஜ் செய்து சினி அருவி, மெயின் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனா்.